தமிழ் பெருங்குடி மக்களே, நமக்கெல்லாம் துக்கதினமாக இன்று ஆகிவிட்டது. ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் மறைந்தது நமக்கெல்லாம் துக்கதினமே தான். இந்த துக்கத்தை எப்படி நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம், எப்படி நாம் திரும்பி வரப்போகிறோம் என்பது தெரியவில்லை. அரசியல் தலைவர்களிலே கடைசி அரசியல் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள், சினிமா துறையிலே கடைசி தமிழ் சுத்தமான தமிழ் வசனங்களை மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கிய கலைஞர் ஐயா அவர்கள், கடைசி திரைக்கதை வசனகர்த்தா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அரசியலாகட்டும், கலையாகட்டும், இலக்கியமாகட்டும், தமிழாகட்டும், எல்லா துறைகளிலும் தலை சிறந்து விளங்கிய கலைஞர் ஐயா அவர்களின் இழப்பு நமக்கு ஈடு செய்ய முடியாத, உண்மையிலே ஈடு என்ற வார்த்தைக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஐயா அவர்கள் மறைவு நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பே ஆகும். இந்த தினத்தில் நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் என்னுடைய இசைக்குழுவினருடன் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி 6 மாதங்களுக்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட காரணத்தால் அதை கடைசி நேரத்தில் நான் ரத்து செய்ய முடியாத நிலையில் இங்கே இருக்கிறேன். உங்களுடன் இந்த துக்கத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா அவர்களின் ஆசி என்றும் நம்மோடு இருக்கும் என்பதில் நான் மிகவும் நம்பிக்கை கொள்கிறேன்.